மிஸ்ட் ஆஃப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, இப்போ என்னோட கையில இருக்கிறது ஒரு ட்ரைபாட். இது வந்து 60 inches கொண்ட ட்ரைபாட், 150 centimeter வந்து இதனோட லென்த் வந்து இருக்கும். இதை பத்திய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் நம்ம பாத்துருவோம். இதுல அமேசான்ல இருந்து வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதனோட டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது 60 inches இருக்கு, 152 centimeter இருக்கு. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆளோட ஹைட்டுக்கு வந்து இது வரும். நமக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ மற்றபடி இதுல வேற ஒன்றும் கொடுக்கல அவங்க வெளியில பாக்ஸஸ்ல. இப்ப நம்ம உள்ள பிரிச்சு பார்க்கலாம், ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓபன் பண்ண உடனே இதுல பாத்தீங்கன்னா, ஸோ ஓபன் பண்ண உடனே நல்ல ஒரு கவர்ல கொடுத்துருக்காங்க, கேரி பேக். ஸோ இதை நம்ம கேரி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜிப் இருக்கு, அந்த ஜிப்பை ஃபுல்லா ஓபன் பண்ண உடனே ஸோ உள்ள நம்மளுடைய ப்ராடக்ட் ட்ரைபாட் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கவர்ல இருந்து இதையும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ ப்ராடக்ட் ரொம்ப அழகா நைஸா இருக்கு பாக்குறதுக்கு. இத பாருங்க, இத பார்த்தாவே நமக்கு ரொம்ப கையில ஈஸியா தூக்கி இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்ல இருக்கு. சோ லைட் வெயிட் இருந்தாலும் இது வந்து அலுமினியம்ல இருக்கு, அலுமினியம் லைட் வெயிட் அலுமினியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கதா தெரியுது. அதனால ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறது. ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப முக்கியம், ஏன்னா கேரி பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு. சோ அதே போல நம்ம இதை தூக்கிட்டு போறது கூட இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து 3 கிரிப் கொடுத்துருக்காங்க, ஃபுட் கிரிப் கொடுத்துருக்காங்க. தரையில ஃபுளோர்ல நிக்கும் போது அது ஸ்டாண்டர்டா கரெக்டா நிக்கணும்ன்றதுக்காக 3 கிரிப் கொடுத்துருக்காங்க. சோ நல்லாவே இருக்கு. இப்ப நாம இதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப நாம பாக்கலாம். சோ இத நாம இந்த செட்டிங்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை பண்றதுக்கு இந்த மூணு லெங்க கொஞ்சம் லைட்டா இப்படி விரிவுபடுத்தி இழுத்தனா அழகா ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு. சோ அடுத்து நாம என்ன பண்ணணும்னா, சோ இங்க இருக்கிற நமக்கு இந்த ஹைட் போதுன்னா இதை அப்படியே நம்ம கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கண்டிப்பா வந்து இந்த ஹைட் பத்தாது. நம்ம நின்றுட்டு நேரா ஸ்டாண்ட் பையா நின்றுட்டே நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணும்பொழுது நமக்கு ஹைட் அதிகமா தேவைப்படும். ஏன்னா இது இதனோட மொத்த ஹைட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 152 centimeter ஹைட் இருக்கு. ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி இப்ப பாக்கலாம். இந்த மூணு லெக் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு லெக்குமே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்றேன். இதை ஓபன் பண்ணோம்னா இது வந்துருச்சு. அதே போல இந்த லாக்கு, சோ இதுவும் வந்துருச்சு. லாக்க க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஓபன் பண்றீங்க, இது வந்துருச்சு, இதையும் நாம க்ளோஸ் பண்ணிடலாம். இது நமக்கு போதுன்னு சொன்னா இந்த ஹைட்ட வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு இது பத்தாது அப்படின்னு நாம நினைச்சோன்னா மறுபடியும் இன்னொரு லாக் இருக்கு, அந்த லாக் ஓபன் பண்ணுங்க. மேல இருக்கிற லாக் ஓபன் பண்ணா இன்னும் வந்து அதிகமா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். சோ அடுத்தது மறுபடியும் நான் இது வந்து லாக் பண்றேன். திரும்ப இந்த லாக்கு இந்த அளவுக்கு ஓபன் பண்ணியாச்சு. இது திரும்ப இதையும் லாக் பண்ணிடலாம். சோ எல்லாமே நான் பண்ணிட்டோம். ஃபுட்டும் கரெக்டா இருக்கு. இப்ப கீழே நான் ஃபிட் பண்றேன். சோ ஓரளவு நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம ஷூட்டிங் பண்றது நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ரைபட் வந்து ரெடியா இருக்கு. சோ இப்போ வந்து இந்த ஹைட் நமக்கு போதும் அப்படின்னா, நீங்க மேக்சிமம் ஹைட் எல்லாருக்குமே போதும் நினைக்கிறேன். சோ இதை வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஹைட் வேணும், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. 152 centimeter சோ இந்த அளவுக்கு நீங்க கேமராவோ அல்லது மொபைல வச்சு நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். இவ்வளவு ஹைட் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சேன், இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. மேக்சிமம் நமக்கு வந்து இந்த ஹைட்டே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டே நமக்கு போதுமானது. இந்த லெவல்ல வச்சுட்டு இதை நீங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களால ஹைட் வந்து ஏற்ற முடியாது, அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஷூட் பண்ற இந்த ஹேண்டில். பக்கத்துல இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இந்த ஷூட்டிங் ஹேண்டில். இந்த ஹேண்டில் எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம ஷூட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட கேமரா இங்க ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இது எந்த லொகேஷன் நமக்கு வேணும் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். உங்க போக்கஸ கரெக்டா வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அதே போல இந்த பக்கமும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும்.
இந்த ரொட்டேஷன் நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து டைப் பண்ணுங்க. இதை டைப் பண்ணீங்கன்னா மேக்சிமம் வந்து மேலையும் கீழே நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துல இருக்கிற இந்த லெப்ட் டு ரைட் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த ஸ்க்ரூ இருக்கு, இதை வந்து நீங்க டைட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து லெப்ட் டு ரைட் வந்து திருப்ப முடியாது, இது லாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா நமக்கு இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பக்கத்துல இருக்கிறத நாம வந்து கேமராவோ அல்லது மொபைலோ வந்து ஃபிட் பண்ண போறோம். இந்த ஃபிட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து தனியா இங்க ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இந்த லாக்கை ஓபன் பண்ணி இந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு இதை வெளியே எடுக்கலாம். இந்த லாக்கை ஓபன் பண்ணோம்னா இது வெளியில வரும். ஸோ வெளியே வந்து இங்க நம்ம ஃபிட் பண்ண போறோம் கேமராவை. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து இது உள்ள வச்சு லாக் பண்ணலாம். உள்ள வச்சு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு கேமராவை ஃபிட் பண்ணிட்டு எப்படி நாம அதை வந்து லாக் பண்ணி ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நாம வந்து நம்ம மொபைலோ அல்லது டிஎஸ்எல்ஆர் கேமராவோ நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நமக்கு ஒரு ஹோல்டர் வேணும். அந்த ஹோல்டர் இருந்தா தான் பண்ண முடியும். அது மொபைல் ஹோல்டர் வேணும். மொபைல் வச்சு ஷூட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மொபைலோட ஹோல்டர் வேணும். அந்த ஹோல்டர் ஃபிட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அந்த மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டர் நீங்க தனியா தான் வரும், இது கூட செட்டா வராது. தனியா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 150, 160 அல்லது 200 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்ப வந்து இந்த ஹோல்டர் நம்ம எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லி இப்ப பாக்கலாம். இங்க ஒரு குரூ ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து இது இதையும் இதை வந்து மேட்ச் பண்ணணும். கரெக்டா வச்சுட்டு எத்த பொசிஷன் நமக்கு வேணுமோ அந்த பொசிஷன்ல வச்சுட்டு இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த இந்த ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணுங்க. இது லாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நேரா போய் நமக்கு அது நின்னோட அழகா. ஸோ லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நமக்கு கிரிப்பா டைட்டா நிக்குது. இப்ப இந்த கேமராவில எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல நம்ம எந்த பொசிஷன்ல கரெக்டமோ அதே பொசிஷன்ல உள்ள வச்சுட்டு இந்த லாக் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதை லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணியாச்சு. இப்ப வந்து நமக்கு வந்து கேமரா எந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ல இதை மாத்திக்கோங்க. மாத்திட்டு இங்கே நம்ம போக்கஸ் பண்ண போறோம். சோ இது வந்து இதுக்காக நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா இந்த பொசிஷன் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இதை அப் அப் டவுன் வந்து லாக் பண்ணணும்னு சொன்னா இதை வந்து திருவி லாக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து லாக் ஆயிடுச்சு. நம்மளால லெப்ட் டு ரைட் தான் இப்போதைக்கு ஓபன் பண்ண முடியும். இதே லாக் பண்ணியாச்சு, இதே லாக் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டாண்டர்டா நிக்குது. இப்ப ஒரு மொபைல எப்படி நம்ம ஃபிட் பண்றதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். சோ மொபைல எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். சோ இந்த ஹோல்டர்ல மொபைல வச்சு நான் ஃபிட் பண்றேன். எப்பயும் போலதான் யூடியூப் போட்டு வீடியோல யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும் மொபைல ஃபிட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எதுவுமே வந்து ஆடல, எல்லாமே லாக்ல இருக்கு. சோ இப்ப நமக்கு தேவையான பொசிஷன்லயே எந்த பொசிஷன்ல வேணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணாலும் சரி அல்லது பேக் கேமரா ஆன் பண்ணாலும் சரி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ கேமராவை நான் ஆன் பண்ணியாச்சு. இப்ப கேமராவுக்கு முன்னாடி நம்ம வரும்பொழுது நம்மளோட ஃபேஸ் நல்லாவே இருக்கும். முக்கியமா வந்து இது வந்து நமக்கு ஆடாது கொள்ளாது, ஆடாம கொள்ளாம ஒழுங்கா இருக்கும்ன்றதுனால இந்த ஸ்டாண்டை நம்ம பயன்படுத்துறோம். உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஸ்டாண்டு, லைட் வெயிட்டா இருக்கிறதால யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதை பத்திய டவுட் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா நீங்க உடனே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.